Hi friends, welcome to Reva's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா 5 நிமிஷத்துல குக்கர்ல குருமா எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். இது சப்பாத்திக்கு ரொம்பவே சுவையா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு 2 எடுத்துக்கங்க. மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சின்னதா தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட் 1 கேரட் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் பள்ளரி வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 2 கருவேப்பிலை சிறிதளவு மல்லித்தழை சிறிதளவு எடுத்துக்கங்க. ஒரே தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் சிறிதளவு எடுத்துக்கேன். மஞ்சள்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கேன். கரம் மசாலா சிறிதளவு மிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கேன். உப்பு சிறிதளவு பெருங்காயத்தூள் சிறிதளவு எடுத்துக்கேன். மிக்ஸி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் 2 முந்திரி பருப்பும் பட்டை சோம்பு சிறிதளவு சேர்த்துருக்கேங்க. பூண்டு சிறிதளவு இஞ்சி சிறிதளவு சேர்த்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் உளு தேங்காய் சேர்த்துருக்கேங்க. துருவன தேங்காய் இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். நம்ம இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போது 5 நிமிஷத்தில் குக்கரில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. குக்கரை அடுப்பில் வச்சுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த குருமாவில் கேரட்டும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கணுமே கிடையாதுங்க. காலிஃப்ளவர் அப்புறம் வந்து பச்சை பட்டாணி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ண தக்காளியும் சேர்த்துருக்கேன். அதையும் ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் மசால் தூள் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம குக்கர்லேயே வேக வைக்கிறதுனால விசில் விட போகிறோம். அதனால் ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் விழுது உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி தண்ணியும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குருமா வந்து எந்த திக்னஸ் அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இந்த திக்னஸ் போதும். ஏன்னா நம்ம சப்பாத்தி கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம். அதனால் இப்போ குக்கரை மூடி மீடியம் சைஸ் ஃப்ளேமில் 2 விசில் விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் குக்கர் விசில் தானாக ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். சுவையான சூப்பரான 5 நிமிஷத்தில் குக்கர் குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சுவை அட்டகாசமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் காலிஃப்ளவர் பட்டாணி பீன்ஸு என்ன காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த குருமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உணவின் தேவை வாழ்வின் எல்லை வரை. சமைத்திடுவோம், ருசித்திடுவோம். நன்றி.